அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு நம்ம ஊர் போல வருமா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பிறண்ட மசாலா தோசை எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு இதுல ரெண்டு ட்ரிக்ஸ் சொல்லி கொடுக்க போறேன். பிறண்டனாலே நம்ம எல்லாத்துக்கும் தோன்றது பசி, பசித்தன்மையை தூண்டும். ஆனால் இன்றைக்கி நான் நிறைய விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லதுங்க, மூட்டு வலியெலாம் இருந்தால் அதெல்லாம் சரி பண்ணிடும், வாய்ப்புன்னு சரி பண்ணிடும். நம்ம உடம்புக்கு தேவையான தண்ணியை வந்து தேக்கி வைக்கிற தன்மை வந்து பிறண்டைக்கு இருக்குது. இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ வந்து எங்கள் அத்தை தான் வந்து பறிச்சிட்ருக்காங்க பிறண்டை. கொழுந்தா பார்த்து பறிச்சுக்கோங்க. மொத்தமாக இருக்கிறது வந்து முத்தல் வந்து சமையலுக்கு ஆகாது. அடுத்து வந்து இப்போ வந்து கருவேப்பிலை, தேவையான அளவு கருவேப்பிலை பறிச்சுக்கோங்க. பிறண்டை பறிக்கும் போதோ அதை உரிக்கும் போதோ கையில் ஹேண்ட் கவர் பண்ணிக்கோங்க, ஏன்னா அது அரிக்கும் பயங்கரமாக. இப்போ வந்து இந்த மாதிரி எடுத்தாச்சு. இப்போ அவரக்காய் பீன்ஸ் உரிக்கிற மாதிரி உரித்து வச்சுக்கோங்க. இப்போ என்னென்ன வேணும்னா, வெங்காயம், தக்காளி, பிறண்டை, கருவேப்பிலை, பூண்டு, புளி. புளி கண்டிப்பாக வேணும், புளி தான் அரிப்புத்தன்மையை எடுக்கும். கொஞ்சோண்டு தேங்காய், இதெல்லாம் தான் வேணும். வாங்க எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து நான் சட்டி வச்சுட்டேன். இப்போ வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் வெங்காயத்தை போடுறேன். வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கினா போதும், அதாவது கொஞ்சம் லைட்டாக கலர் மாறினா போதும், ரொம்ப வதங்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இப்போ லைட்டாக வதக்கிக்கோங்க வெங்காயத்தை. இப்போ இந்த மாதிரி வதங்கினதும் வரமிளகா நாலு, நான் வரமிளகா சொல்ல மறந்துட்டேன், வரமிளகா சேர்த்துக்கோங்க. பூண்டையும் சேர்த்துக்கோங்க. நாலு அஞ்சு பல் போதும். அடுத்து வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அதுக்கு அடுத்து தக்காளி சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாமே வரிசையாக சேர்த்துக்கலாம், அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. நம்ம எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா தான் வதக்க போகிறோம். தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா அதில் புளியையும் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க எல்லாத்தையும். வதக்கினதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் லைட்டாக எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா பிறண்டையை இப்போ சேர்த்துக்கலாம். பிறண்டை வந்து இதோட நல்லா மர்ஜ் ஆகி நல்லா வதக்கலாம். புளி எல்லாத்தோட நல்லா மர்ஜ் ஆகிடும். இப்போது அரிப்புத்தன்மை இருக்காது, சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து எப்பயுமே கம்மியாக சேர்த்துக்கோங்க, கூட இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நல்லா வதக்கினதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் தேங்காய், ரெண்டு ஸ்பூன் தேங்காய் தான் நான் சேர்த்துருக்கேன், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம இதை மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். ஆறுறதுக்கு முன்னாடி சூடாக அரைக்க வேண்டாம். இப்போ மிக்சி ஜாரில் நான் மாற்றிட்டேன். தண்ணி விட்டு இப்படி அரைச்சிக்கலாம். நான் உங்களுக்கு ட்ரிக் சொல்கிறேன்னு சொன்னேன்ல, இது வந்து ரசம் சாதத்துக்கும் சாம்பார் சாதத்துக்கும் தொட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுதான் நான் உங்களுக்கு சொல்கிற ஃபஸ்ட்டு ட்ரிக்கு. அடுத்து வந்து இப்போ நான் தோசைக்கல் வச்சுட்டேன். இப்போ தோசை ஊற்ற போகிறேன். தோசை ஊற்றிட்டேன். இப்போ இந்த பேஸ்ட்டை வந்து எல்லா பக்கத்தும் நல்லா படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இதை வந்து திருப்பி போகணுன்னு அவசியம் கிடையாது. நம்ம மசாலா தோசை எப்படி செய்வோம், அப்படியே ஃபோல்ட் பண்ணி எடுத்துருவோம், அதே மாதிரி பண்ணால் போதும். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி கவர் பண்ணி வச்சுட்டு இப்போ வந்து நான் இப்போ ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து தேங்காய் சட்னி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் இதான் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கும். டேஸ்ட் பண்ணுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நான் சாப்பிட்டேன், இது ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்து வந்து இன்னொரு ட்ரிக் என்னென்னா, நான் மதிய சாப்பாட்டுக்கு இந்த பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டு கிளறி என் பையனுக்கு கொடுத்தேன். இந்த மாதிரியும் செய்யலாம். இதுதான் உங்களுக்கு ரெண்டாவது ட்ரிக். இப்போ மார்னிங் டிஃபனும் பண்ணிட்டேன், லஞ்சும் பண்ணிட்டேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.